ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. சப்சிடி மீன்ஸ் வந்து மானியமா வந்து 3 லட்சம் கொடுத்துறாங்க. அதுல 50% அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கேஷாவே வந்து கொடுத்துறாங்க, ரொக்க பணமா கொடுத்துறாங்க. மீதி 50% அப்படிங்கறது வந்து உங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உண்டான மெடிசன் வாங்குறதுக்கு உண்டான ப்ராடக்டே உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. நீங்க சொந்தமா வந்து தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் முனைவோரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கறத சொல்ல முடியும். முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை பத்தி நம்ம பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இவங்க வந்து ரெக்ரூட்மெண்டா கேட்கறாங்க, அதே மாதிரி என்னென்ன லைசன்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சிருக்கணும், சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த வீடியோ வந்து இருக்க போதுங்க. இந்த வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏற்கனவே நம்ம சேனல்ல இதை பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2024 August 15 சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய கூட்டையில இருந்து கொடியேற்றத்தோட தொடங்கி வச்சுட்டு அவரோட பேசின உரையில வந்து இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. வரக்கூடிய 2025 பொங்கலை முன்னிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுமே வந்து 1000 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து அப்ளை பண்றவங்கல யாரும் வந்து பெர்ஃபெக்டா அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 1000 நபர்களை தேர்ந்தெடுத்து முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அன்றாட வாழ்க்கையில் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஒதுக்க வேண்டிய அளவுக்கு தனியார் மருந்தகங்களின் மருந்துகள் விலையில் வந்து உள்ளது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நாட்டு மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு மருந்தகத்தையும் குறைவான விலையில வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சோ இந்த திட்டம் வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிற வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்கீமை பத்தி இந்த ஒரு திட்டத்தை பத்தி நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். யார்கிட்டையும் போயிட்டு எந்த ஆஃபீஸர்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்டை போயிட்டு நம்ம வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் நம்ம ஒன் பை ஒன் வந்து நம்ம வந்து பாத்திரலாம். இதுல வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து பிரீஃபா வந்து பார்க்கலாம். ஸ்கீமோட டீடைல் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு என்டர்பிரனரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒன்னு டி ஃபார்ம் படிச்சிருக்கணும் அப்படின்னா பி ஃபார்ம் படிச்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா நம்ம மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே வந்து மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மெடிக்கலை பத்தின நுண்ணறிவுகளும் ஒரு சில பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அந்தந்த மெடிஷனை பத்தின நாலேஜ் அவங்க கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்தந்த பிசினஸ்க்கு அவங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆக முடியும். அதே கான்செப்ட்ல தான் ஒன்று நீங்க வந்து இந்த திட்டத்தில் மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டி ஃபார்ம் படிச்சுக்கணும் அப்படின்னா பி ஃபார்ம் படிச்சுக்கணும். ரெண்டுமே நான் படிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்க ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது படிச்சிருக்காங்கன்னா அவங்க லைசன்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பி ஃபார்ம், ரெண்டாவது டி ஃபார்ம் படிச்சுட்டு லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மசிட்டி லைசன்ஸ் அப்படிங்கறது நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரக் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக் லைசன்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பீப்புள் வந்து செலக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது எஸ்டிமேட்டடா முதல்வரி மருந்தகம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பேஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனா இப்போதைக்குன்னு வந்து வரக்கூடிய 2025 ஜனவரி மாதம் இன்னும் வந்து ஒரு 2 மந்த் தான் நமக்கு இந்த டைம் இருக்கு. அந்த 2 மந்த்துக்குள்ள நீங்க எல்லா ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்க சொந்த மாவட்டத்துல நீங்க வந்து முதல்வரி மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்து மூலியமா நீங்க வந்து உங்களுடைய சொந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு கூட்டுறவு பேங்க் மூலியமா உங்களுக்கு வந்து லோன்ஸ் ஃபெசிலிட்டிஸுமே நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சைட்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற வந்து கொடுத்துறாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, செலக்டட் என்டர்பிரினர்ஸ் வில் பி கிவ் எ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஆஃப் 3 லேக்ஸ் ஆஃப் திஸ் 50% அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷா வந்து பாத்தீங்கன்னா ரொக்க பணமா வந்து கொடுத்துருவோம். வில் பி கிவின் கேஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்க போது ஃபெசிலிட்டிஸ்க்காக. அண்ட் வந்து 50% வந்து எதுக்காக அப்படின்னா மெடிசன் வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக 50% அப்படிங்கிறத கொடுத்துறாங்க. அப்போ 3 லட்சமே வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ இல்லை ஓகே ப்ரோ, நான் ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல 2 லட்சம் உங்க கையில இருக்கு, மீதி 3 லட்சம் மட்டும் நான் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலியமா 3 லட்சம் ரூபாய் நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 3 லட்சத்தையும் நீங்க ரிட்டர்ன் பேமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து சப்சிடியா தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாருங்க 50% அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து கேஷ் அப்படின்னா வந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கேஷா வந்து கொடுத்துட்றாங்க. அந்த செட்டப்லாம் நீங்க வந்து ரெடி பண்றதுக்கு மீதி 50% அப்படிங்கிறது எதுக்காகனா ப்ராடக்ட் வந்து
கவர்மெண்ட் சார்பிலே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பற்றின அப்டேட்டு, ஆல் சப்மிட்டட் அப்ளிகேஷன் வில் பி ப்ரொசீட் ஆன்லைன் ஒன்லி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன, லொக்கேஷன் என்ன, ரிக்ரூட்மெண்ட் இன்ஸ்டாலேஷன் என்ன, அதர் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த ஃபார்மஸ்ட் என்டர்பிரனர் ரெக்ரூட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபார்மசிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் வந்து இருக்கணும். ரெண்டாவது, ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மெம்பராக நீங்கள் இருக்கணும். ப்ளஸ் வந்து அதில் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபார்மசி கவுன்சில் ஐடி கார்டு அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும். இப்போ எப்படி வந்து நம்ம நர்சிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நர்சிங் கவுன்சிலிங்கில் போயிட்டு நம்ம வந்து கவுன்சிலில் போயிட்டு பதிவு பண்ணுறோம், டாக்டர் படிச்சிருக்கோம்னா டாக்டர் கவுன்சிலில் போயிட்டு பதிவு பண்ணுறோம், லாயர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பார் கவுன்சிலில் போயிட்டு பதிவு பண்ணுற மாதிரி அந்தந்த கவுன்சிலில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, பதிவு பெற்ற ஒரு மெம்பராக இருக்கணும், பதிவு பெற்ற நபர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபராக நீங்கள் வந்து இருக்கணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஓனர்ஷிப் ஆர் ரெண்டல் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட். லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப் வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து உங்களுடைய ஓன் பிளேஸாக இருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம். இல்லை வந்து லீஸ்க்கு ஒரு 1 இயர் 2 இயருக்கு கூட லீஸாக கூட நீங்கள் வந்து வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஓனர்கிட்ட நீங்கள் வந்து என்ஓசி தடையின்மை சான்றிதழ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரெண்டல் இருக்கீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, நீங்கள் ஓனாக இருக்கீங்கன்னா ஓன் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி பில்லு, வாட்டர் டேக்ஸ் பில்லு, இதெல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரெக்யூர்டு இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் வித்து உங்களுக்கு வந்து 110 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 110 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா வந்து இருக்கணும். நீங்கள் மெடிக்கல் ஷாப் வைக்க போகிற அந்த பிளேஸ் வந்து 10x10 ரூம் வந்து இருந்தாலே போதுமானது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓகே தான், அஃபோர்டபுளாக தான் இருக்கும், அதாவது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் 110 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கார்போர்ட் ஏரியாவாக வந்து இருக்கணும். அதே மாதிரி அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனரு, கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் கனெக்ஷனு, செட்டப் வித் அல்பாபெட்ஸ் பாக்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மசி செட்டப்பில் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபார்மசி பெர்மினெண்ட் ஃபார்ம், அதாவது இதுலேயே வந்து ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றினா என்ன அப்டேட்னாலும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சைடில் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, இந்த ஃபார்மசி பெர்மனெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது 19, 20, 21 இந்த மூணு ஃபார்மே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கம்பல்சரி தேவையில்லை. அதே மாதிரி டீடெயில்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், அதாவது வந்து டிஆர்பி டிபிஆர் நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம், நீங்கள் ப்ராஜெக்ட் இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டில் நான் இவ்வளோ காஸ்ட்டில் நாங்கள் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், பேன் கார்டு, பேன் கார்டு அப்படிங்கிறது உங்களுடைய ஓன் பேரில் இருக்கக்கூடியது, இந்த நீங்கள் எந்த பேரில் வந்து வாங்க போகிறீங்களோ அந்த பேரில் வந்து இருக்கணும். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். எக்ஸிட்டிங் லோன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கரண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பேங்க் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து என்ஓசி வந்து வாங்கி வச்சுருக்கணும். இந்த ஒரு 10 லட்சரூபா ஏற்கனவே நீங்கள் வாங்கி லோன் போயிட்டு இருக்கு, இஎம்ஐ போயிட்டு இருக்குன்னா ஒரு 5 லட்சரூபா பே பண்ணிட்டீங்க, மீது 5 லட்சம் மட்டும் தான் பே பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணணும். இல்லை நான் எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எல்லாமே நான் லோன்னா ப்ராப்பராக கட்டி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ஓசி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணுங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த இதெல்லாம் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி அப்ளிகேட் வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் தர் சர்டிஃபிகேட் வித் ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செலக்டட் லொக்கேஷன் ஃபார்மசி மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிலி வந்து அக்சஸபிள் டு பப்ளிக், பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணக்கூடிய பிளேஸாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து நல்லா வந்து நடமாடக்கூடிய பிளேஸாக வந்து இருக்கணும். முடிஞ்சால் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நீங்கள் வந்து லொக்கேஷன் பார்க்கறது ரொம்பவே உங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ரியாரிட்டி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அண்ணா நகரில் ஒரு 5 பேர் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 5 பேருக்கும் இது வந்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிசீவ்டு ஃபார் த சேம் லொக்கேஷன்ஸ், ஒரே லொக்கேஷன்ல வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரியாரிட்டி கிரிட்டேரியா வைஸ் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் வித் டி ஃபார்ம் இல்லைனா பி ஃபார்ம் அப்படிங்கிறது குவாலிஃபைடாக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட் விடோஸ்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் உமன் சொல்லுவாங்க, விடோஸ் சொல்லுவாங்க. இந்த கேட்டகரியில் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கணும். அப்படி இல்லைனா ஷெட்யூல் காஸ்ட், அதாவது வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஒரு பெண்களாக இருக்கணும். பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா வந்து
கண்டிப்பா வந்து இந்த ஸ்கீம்ல நீங்க வந்து ப்ரியாரிட்டியா வந்து வருவீங்க அப்படிங்கற சொல்றாங்க. பட் ஜென்ஸுக்கும் இது வந்து அவைலபிள் தான். பட் இருந்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா உங்களுக்கு வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. உங்க அப்ளிகேஷன்ல உங்க லொகேஷன்ல யாருமே அப்ளை பண்ணல, நீங்க மட்டும்தான் அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 1000 நபர்கள் நீங்க ஒரு நபர்களா வந்து செலக்ட் ஆகிறதுக்கு 100% உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. லொகேஷன் ஈஸிலி அக்சபிள் டு த பப்ளிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பப்ளிக் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரியான லொகேஷனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்பீங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மக்களுடன் சாரி முதல்வரின் மருந்தகம் .tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வியூ பண்ணி ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சாம்பிள் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் தான் நீங்கள் ரெடி பண்ணணும். சாம்பிள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சாம்பிளாகவே வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் மண்ட், செகண்ட் இன்ஸ்டாலேஷன் மண்ட், இதெல்லாமே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிடிஎஃப்பாகவே கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் வந்து வேர்டு ஃபார்மெட்டில் கூட கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேர் போட்டு நீங்கள் எடிட்டபிள் பண்ணுற அந்த கூட என்ன பண்ணிக்கலாம்னா எடிட்டபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல லாகின் சைன் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக எந்த பேஜ்க்குள்ள போவீங்கன்னா லாகின் பண்ணுற பேஜ்க்குள்ள போவீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக இதில் வந்து ஒரு காப்பி இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவலுங்கிற செலக்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பேர் வந்து போடுங்க. லாஸ்ட் நேம் இடத்துல வந்து உங்களுடைய லாஸ்ட் நேம் போடுங்க. காண்டாக்ட் நம்பர்ங்கிற இடத்துல உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு, யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்க கிரியேட் பண்ணப்பட்ட அந்த பாஸ்வேர்டு. இதை பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, முதல்ல பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி நீங்க வந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா வந்திருக்கும். உங்களுடைய பேரண்ட் அண்ட் வந்து ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுங்க. ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்க மேலா ஃபீமேலா இல்ல ட்ரான்ஸ்ஜெண்டரா கேட்டிருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மேரிடல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் டீடெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒன்னு நீங்க பி ஃபார்ம் படிச்சிருந்தீங்கன்னா பி ஃபார்ம் கொடுக்கணும், இல்லை டி ஃபார்ம் இல்லைன்னா அதர்ஸ்னா அதர் கொடுக்கணும். இப்போ மோஸ்ட்லி வந்து பி ஃபார்ம்னா பி ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. பி ஃபார்ம் படிச்சிருக்கிறதுக்குண்டுக்கான சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க ஒரே பிடிஎஃப்ல வந்து கூட உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டையும் உங்களோட ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டையும் வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க, பேன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டியில வந்து நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியில வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதுல வந்து இந்த கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அப்படி கிடையாது. ஓப்பன் ஆல், எல்லா கம்யூனிட்டி பிரிவினரை சேர்ந்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓசி கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லா ஷெட்யூல இருக்கக்கூடியவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நீங்க பிசி கொடுத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியை ப்ரூஃப் பண்றதுக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அப்ளிகேனுடைய போட்டோ வந்து கேட்கறாங்க, அதையும் ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஹிந்துனா ஹிந்துன் கொடுங்க, முஸ்லீம்னா முஸ்லீம் கொடுங்க. அதே மாதிரி அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து கொடுங்க. ரெண்டாவது அட்ரஸ் லைன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அதாவது மெடிக்கல் அட்ரஸ் வந்து கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அவுன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோடுங்கிற இடத்துல உங்களுடைய பின்கோட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்து எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற கிராஸ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் பேஜுக்குள்ள போவீங்க. லைசன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க ஏற்கனவே வந்து லைசன்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா, ட்ரக் லைசன்ஸு சாரி டக் லைசன்ஸு, அதே மாதிரி வந்து நீங்க மெடிக்கல் கவுன்சிலில் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்மசி அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வைக்க போற அந்த மெடிக்கலுடைய லொக்கேஷன் வந்து நீங்க வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து டிபிஆர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்போம் இல்லையா, அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் டீடைல் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ்லாம் கிடையாது, நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி ஃபர்தர் ஏதாச்சும் அப்டேட் எங்களுக்கு வந்து மூவ் பண்ணி கொடுங்கனாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சைடில் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். வேறு ஃபர்தர் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.